வெல்கம் டு ஸ்கோர் மோர் பயிற்சி நாலு புள்ளி ஒன்றில் நாலாவது கணக்கு பார்க்குறோம் கொஷினை பாருங்கள் கியூஆரை அடிப்பக்கமாக கொண்ட இரு முக்கோணங்கள் கியூபிஆர் மற்றும் க்யூஎஸ்ஆர் இன் புள்ளிகள் பி மற்றும் எஸ்ஸில் செங்கோணங்களாக அமைந்துள்ளன இரு முக்கோணங்களும் கியூஆரின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளது பிஆர் மற்றும் எஸ்கியூ என்ற பக்கங்கள் டி என்ற புள்ளியில் சந்திக்கின்றன எனில் பிடி கிராஸ் டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி அண்டு டிக்யூ என நிறுவகம் அப்படின்னு கேட்குறாங்க ஓகேங்களா அதாவது ரெண்டு முக்கோணம் இருக்குது அந்த முக்கோணத்துக்கு அடிப்பக்கம் வந்து கியூஆர் ஓகேங்களா பொதுவான ஒரு அடிப்பக்கம் கியூஆர்னு இருக்குது அப்புறமா அந்த ரெண்டு முக்கோணத்துக்கும் பேர் கொடுத்துருக்காங்க கியூபிஆர் கியூஎஸ்ஆர் ஓகேங்களா அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த பி அப்புறம் எஸ் அப்படிங்கிற ரெண்டு ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரி சரிங்களா அப்போ செங்கோண முக்கோணம் அந்த ரெண்டு முக்கோணமும் செங்கோண முக்கோணம் இப்போ இரு முக்கோணங்களும் கியூஆரின் ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன ஓகேங்களா ஒரே பக்கத்தில் அமைந்துள்ளன அதை நான் வரைஞ்சி காமிக்கிறேன் இப்போ பிஆர் மற்றும் எஸ்கியூ என்ற ரெண்டு புள்ளி ரெண்டு பக்கங்கள் இருக்குது பாருங்கள் அது வந்து டி அப்படிங்கிற ஒரு புள்ளியில் வெட்டு தான் வெட்டுச்சுன்னா இதை வந்து நமக்கு நிரூபிக்க சொல்லியிருக்காங்க இப்போ படத்தை வரைவோம் ஓகே பாருங்கள் இதுக்குள்ளே படம் வந்து இப்படி தான் இருக்கும் எப்படின்னா பாருங்கள் கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்க கியூஆரை அடிப்பக்கமாக கொண்ட ஸோ இப்போ ஒரு அடிப்பக்கம் நான் வரைஞ்சிட்டேன் கியூஆர் அப்படின்னு இது முடிஞ்சிருச்சு அடுத்து இதை வரைஞ்ச பிறகு என்ன கொடுத்துருக்காங்க கியூபிஆர் கியூஎஸ்ஆர் அப்படிங்கிற ரெண்டு முக்கோணம் ஓகேங்களா கியூபிஆர் இப்போ ஏற்கனவே இங்கே க்யூஆர் இருக்குது இதோட ஒரு பியை மட்டும் சேர்த்துக்கிறேன் ஓகே இங்கே ஒரு பின்னு ஒரு புள்ளியை குறிச்சிட்டு இந்த முக்கோணத்தை கம்ப்ளீட் பண்ணிடுறேன் இப்படி ஒரு முக்கோணம் வரைஞ்சாச்சு ரெண்டாவது கியூஎஸ்ஆர் அப்போ கியூ இருக்குது ஆர் இருக்குது எஸ் மட்டும் வேணும் அப்போ இந்த எஸ் போட்டுட்டு இதை ரெண்டையும் ஜாயின் பண்ணிடுறேன் ஓகேங்களா ஏன் இப்படி ஒரே பக்கத்தில் ஜாயின் பண்ணோம்னா அதிலே கொடுத்துருக்காங்க என்னென்னா அந்த ரெண்டு முக்கோணமும் இந்த க்யூஆருங்கிற கோட்டுக்கு ஒரே பக்கத்தில் இருக்கும் அதாவது ஆப்போசிட் ஆப்போசிட்டாக இல்லாமல் ஒரே சைடாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால இந்த மாதிரி வரைஞ்சிருக்கேன் அடுத்து என்ன சொல்கிறாங்க பிஆரும் எஸ்கியூ க்யூஎஸும் இந்த டி அப்படிங்கிற புள்ளியில் வெட்டுமா ஓகேங்களா அப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணி டீன்னு போட்டாச்சு இப்போ நிரூபிக்க வேண்டியது என்ன கொஷினில் கொடுத்துருக்கதை பாருங்கள் பிடி இண்டு டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி இண்டு டிக்கியூ இதை நிரூபிக்கணுமா ஓகேங்களா இதைத்தான் நிரூபிக்கணும் ஓகே இதை நிரூபிக்கணும்னா என்ன பண்ணணுன்னா முக்கோணங்கள் வந்து வடி சிமிலர் மு சிமிலர் ட்ரையாங்கிள் அப்படிங்கிற கான்செப்ட்டை பயன்படுத்தி நம்ம இதை நிரூபிக்க போகிறோம் ஓகே அப்போ நிறையா முக்கோணம் இருக்குது இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது முக்கோணம் ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இந்த ஒரு முக்கோணம் இருக்குது இங்கே ஒரு முக்கோணம் இருக்குது அப்போது எந்த ரெண்டு முக்கோணத்தை நம்ம வடி ஒத்தவைனு சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம என்ன நெருக்க சொல்லியிருக்காங்களோ அதை வச்சு தான் பார்க்கணும் ஓகேங்களா இப்போ பிடி எங்கே இருக்குது இந்த சைடு இருக்குது ஓகேங்களா அப்புறம் டிஆர் ஒரு லைன் போட்டுக்கிறேன் டிஆர் அப்படிங்கிறது இந்த சைடு இருக்குது அடுத்து எஸ்டி எஸ்டி எங்கே இருக்குது இங்கே இருக்குதுங்க எஸ்டி இதை டபுள் கோடு போட்டுக்கிறேன் டிக்யூ ஓகே இப்போ எந்த ரெண்டு முக்கோணத்தை எடுத்தால் உங்களுக்கு இதை நிரூபிக்க முடியும்னா முக்கோணம் ஒன்றையும் மூணையும் எடுத்தால் தான் இந்த ரெண்டு பக்கங்கள் வந்து என்ன செய்யணும் இந்த மாதிரி வருது அதாவது இந்த ரெண்டு முக்கோணங்களும் வடிஒத்தவைன்னு சொல்லி நிரூபிக்க வேண்டியது வரும் ஓகேங்களா அப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா முக்கோணம் பிடி அதாவது முக்கோணம் ஒன்றையும் முக்கோணம் எஸ்டிஆர் இந்த ரெண்டு முக்கோணத்தையும் எடுக்க போகிறேன் ஒன்றாவது முக்கோணத்தையும் மூணாவது முக்கோணத்தையும் வடி சொல்ல போகிறேன் ஓகேங்களா இப்போ முக்கோணம் PTQ ஓகேங்களா மாற்றி கூட எடுத்துக்கலாம் நான் வந்து இந்த செங்கோணத்திலேருந்து எடுத்துருக்கேன் பிடிக்கியூ அதேமாதிரி இங்கேயும் இந்த செங்கோணத்திலேருந்து எடுத்துக்கோங்க எஸ்டிஆர் கோணம் எஸ்டிஆர் இந்த ரெண்டுலேயும் என்னென்னலாம் பொதுவாக இருக்குதுன்னு பாருங்கள் பார்த்து நம்ம ஒன்று கோணங்கள் சமமாக இருக்குதுன்னு சொன்னால் வடிவத்துவேன்னு சொல்லலாம் அல்லது பக்கங்கள் ஈக்குவலாக இருந்தால் வடிவத்துவேன்னு சொல்லலாம் இப்போ நமக்கு பக்கம் தெரியாது அப்போ கோணத்தை தான் சொல்லணும் இப்போ பாருங்கள் கோணம் பியும் கோணம் எஸும் வந்து நைன்ட்டி டிகிரியில் இருக்குது ஓகேங்களா அப்போ கோணம் பி ஈக்குவல் டு கோணம் எஸ் ஈக்குவல் டு நைன்டி டிகிரி ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது ஓகே அடுத்து இன்னொரு கோணத்தை சொல்லிட்டோம்னா இது ரெண்டும் வடிவத்துவேன்னு சொல்லிடலாம் அடுத்து இந்த ஆங்கிளை பாருங்கள் இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் ஏன் எந்த ரெண்டு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறோம்னா இது வந்து ரெண்டு நேர்கோடு ஓகேங்களா ரெண்டு நேர்கோடுகள் இப்படி கிராஸாக வெட்டுச்சுன்னா எதிர் எதிர் கோணங்கள் சமமாக இருக்கும் நீங்கள் நைன்த் ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்பீங்க பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு கோடு எப்படினாலும் வரையலாம் ஸ்கேலை வச்சு ரெண்டு கோடு வரைஞ்சிக்கோங்க இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அதேமாதிரி இந்த ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் கிராஸ் பண்ணிட்டிருந்தான் ஓகேங்களா அப்போ இந்த ஆங்கிளும் இந்த ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும் அப்போது என்ன பண்ணணும்னா எழுதிருங்க க்யூ அதாவது டீங்கிற கோணமும் ஷார்ட்டாக டீனு கூட போடலாம் அல்லது பீடி க்யூன்னு போடலாம் ஓகேங்களா கோணம் டீயும் கோணம் சரி கோணம் டீன்னு போட்டால் நம்ம மென்ஷன் பண்ண ஏன்னா அங்கே ஒரு டீ தான் இருக்குது அப்போ க்யூனே போட்டுக்கோங்க கோணம் பிடி க்யூவும் கோணம் எஸ்டிஆர் இந்த கோணம் இதுவும் ஈக்குவலாக இருக்கும் ஏன்னா நே அதாவது இரண்டு கோடுகள் வெட்டி கொண்டால் எதிரெதிர் கோணங்கள் சமம் ஓகேங்களா காரணம் வேணும்னா ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க இப்போ இந்த ரெண்டு கோணமும் ஈக்குவலாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு முக்கோணமும் நம்ம என்ன செய்யலாம் வடிஒத்த முக்கோணம்னு சொல்லிடலாம் இந்த ரெண்டு முக்கோணமும் ஒன்றாவது முக்கோணமும் மூணாவது முக்கோணம் ஓகேங்களா பிடிக்கு எஸ்டிஆர் ஓகே அப்போ முக்கோணம் பிடிக்யூ முக்கோணம் எஸ்டிஆர் எனது வடி ஒத்தவை ஓகேங்களா ஏஏ விதிப்படி எப்படின்னா ஏஏ விதிப்படி ரெண்டும் வடிவத்துவை ஏஏன்னா ஒன்றும் இல்லை ரெண்டு ஆங்கிள் ஈக்குவலாக இருக்குது பாருங்கள் அதுதான் ஏ ஓகேங்களா ஆங்கிள் ஆங்கிள் விதிப்படி ரெண்டும் வடிவத்தவை அப்படின்னு போட்டாச்சு ஓகே வடிவத்தவைனால் நம்ம என்ன எழுதலாம்னா பக்கங்களோட விகித பக்கங்கள் வந்து விகித சமம்னு எழுதலாம் ஓகேங்களா பக்கங்கள் விகித சமம்னா ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் இந்த முக்கோணமும் இந்த முக்கோணமும் வடிவத்துவை நான் சொல்லிட்டேன் ஓகே அப்போ என்ன பண்ணலாம்னா இந்த பக்கம் அதாவது பிடியும் எஸ்டியும் பை எஸ்டி அப்புறம் டிக்யூ பை டிஆர் ரெண்டும் ஈக்குவலும் நம்ம எழுதலாம் ஓகேங்களா இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எழுதிக்குவோம் இப்போ இந்த முக்கோணத்தை கோ நிரூபிக்க சொன்னது என்னென்னா பிடி எண்டு டிஆர் ஓகேங்களா நம்ம எப்போ என்ன எழுத வரோம்னா இந்த முக்கோணத்துலருந்து பிடி டிவைடட் பை எஸ்டி ஓகேங்களா அந்த ரெண்டு பக்கம் விகித சமம் அதுக்கப்புறம் என்ன இருக்கு எஸ்டிடிக்குல்ல எஸ்டி சரி டிஆர் டிஆர் பை டிக்யூ இந்த ரெண்டு ஈக்குவல்னு எழுதலாம் ஸோ இப்படி இருந்து எழுதாமல் நம்ம என்ன பண்ணலாம்னா கன்ஃபியூஷன் பண்ணாமல் இதிலருந்து எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம்னா இந்த முதல்ல இந்த ரெண்டையும் இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதிக்கோங்க எப்படி எழுதலாம்னா பை எஸ்டி இந்த மாதிரி ஓகேங்களா ஈக்குவல் டு அடுத்து இந்த ரெண்டு அடுத்த ரெண்டு டிக்கியூபை டிஆர் ஓகேங்களா அடுத்து மூணாவது என்ன எப்படி எழுதுலாம்னா SR எஸ்ஆர்னு எழுதலாம் ஆனால் நமக்கு அவ்வளோகான எழுத தேவையில்லை ஏன்னா இது மட்டுமே போதும் இது எல்லாமே வந்துருச்சான்னு பாருங்கள் நீங்கள் எழுதுனதில் இங்க இருக்குது PT இருக்கு இருக்குது டிஆர் இருக்குது டிஆர் இருக்குது எஸ்டி எஸ்டி TQ ஓகேங்களா போதும் <P2> அடுத்த ஒன்று எழுதம்னாலும் எழுதிட்டு அடுத்து விடத்தான் செய்யணும் ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டை மட்டும் எடுத்துக்கோங்க இந்த ரெண்டு பக்கங்களும் விகித சமம்னு நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா இதை கிராஸை மல்டிப்ளை பண்ணிடுங்க பண்ணிங்கன்னா ஆகும் இந்த டிஆர் இங்கே போயிடும் ஸோ பிடி இங்கே இருக்கும் இது மேலே போயிடும் எண்டு டிஆர்னு வந்துடும் வகுத்தில் இருக்க இதுங்க வந்தால் பெருக்கல் ஆகிரும் அதேமாதிரி இது எங்கே வந்துவாங்க ஏற்கனவே டிக்கியூன்னு இருக்கு இல்லையா அந்த இதுங்க வந்துச்சுன்னா எண்டு எஸ்டின்னு வந்துடும் இப்போ இதைத்தான் நிரூபிக்க சொல்லியிருக்கு இதை நம்ம மாற்றி எழுதிக்கலாம் எப்படி எழுதலாம் இப்போ இது ஒரு ரெண்டு இது ஒரு மூணுன்னு வச்சுக்கோங்க ரெண்டு இண்டு மூணுன்னு எழுதுறதுக்கு போலாம் மூணு இண்டு ரெண்டுன்னு எழுதலாம் இல்லையா அப்போ அப்படி எழுதிருங்க பிடி இண்டு டிஆர் ஈக்குவல் டு எஸ்டி என்று டிக்யூன்னு எழுதிக்கலாம் ஏன் எப்படி எழுதோம்னா இதைத்தான் நிரூபிக்க சொல்லியிருக்காங்க அதனால் ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நிரூபிக்க சொன்னது என்ன இதை தான் நிரூபிக்க சொன்னது ஸோ நம்ம நிரூபித்தாச்சு